ஒரு கதையா சொல்ல போறேன். இயற்கை மனிதனை அரவணைத்து வாழ வச்சது. மனிதன் வான், கான், கோன், கோ, கரி இப்படி எல்லாத்திலையும் இறைவனையே பார்த்தான்.
பயபக்தியோட வாழ்ந்தான். ஆமா ஆமா. ஏனனே வான் கான் கோன் கரின்னு என்னென்னவோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. ஆமா ஒண்ணுமே புரியலையே. தம்பி பஞ்சபூதத்தோட காடு மலை பசு யானை இப்படி எல்லாத்துலயும் மனிதன் இறைவனையே பார்த்த காலம் அது. எல்லாத்தையும் நாகரிகப்படுத்தினதுதான் பிரச்சனை. ஆமாண்ணே சரியா சொன்னீங்கண்ணே. அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க தம்பி? நாகரிகம் என்ற பேரில் காட்டை அழிச்சோம்னா அங்குள்ள உயிரினம் எங்கே போகும்? ஆமா எங்கே போகும்? அந்த விலங்குகளையும் அழிச்சோம். ஒரு காலத்துல வேண்டாம்னு நினைச்சதை தான் இன்னைக்கு நாகரீக வளர்ச்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அப்போ நாகரீகம் அறிவியல் வளர்ச்சியெல்லாம் வீணுன்னு சொல்றீங்களாண்ணே? அறிவியல் வளர்ச்சிய வீணுன்னு சொல்லல தம்பி, எதுவும் அளவோட இருக்கணும்னு சொல்லறேன். எப்படின்னு? அதுவா இன்றைய நாகரீக வளர்ச்சியில் நிலத்தில் பயன்படுத்துற உரத்துல இருந்து வீட்டுல பயன்படுத்துற பொருட்கள் வரைக்கும் எல்லாமே நம்மளை மாசுபடுத்துறது தான். இதுல போதாததுக்கு அறிவியல் சாதனங்களான கார், வண்டி, ஏசி, மிக்சி, ஃப்ரிட்ஜ், இதுல இருந்து வர கரியமில வாயுவால ஓசோன்ல ஓட்ட மண்ணையாவது நல்லா வச்சிருக்கோமா? எல்லா ஆலை கழிவுகளையும்
ஆட்டல விட்டு பூமி மாதாவோட ஆன்மாவை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாம என்னென்ன பண்றது? சொல்றேன் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறோம். எல்லாம் தெரியாம வாழ்க்கையை வீணாக்கிட்டோமே, வேற என்னெல்லாம் செய்யணும்னு? அப்படி கேளு. நாம மாதா பிதா குருவை மதிக்கணும். ஆமா ஆமா மதிக்கணும். அதுக்கு தான் மாத்ரு பித்ர வந்தனா, ஆச்சாரிய வந்தனா, இது மட்டும் இல்ல வேற கோ வந்தனா, கஜ வந்தனா, ரிக்ஷ வந்தனா, ராஷ்டிரிய வந்தனா, பரம்வீர் வந்தனா, இப்படி எல்லாத்தையும் வணங்கணும்னா வணங்கணும்னா இந்த வாழ்க்கை வாழும் போதே தெய்வத்தை பார்க்கலாம். அப்படியா? இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதே, நல்லா புரிஞ்சுது. கோ பூஜை செய்திட வேண்டும் நா, கோ பூஜை செய்திட வேண்டும் நா, எங்கு மங்கள பொங்கிட கோ பூஜை செய்திட வேண்டும் நா, எங்கு மங்கள பொங்கிட கோ பூஜை செய்திட வேண்டும் நா. மாதவந்தனம் மாச்சரிய வந்தனம் ரிக்ஷ வந்தனம் கங்கா வந்தனம், மாதவந்தனம் மாச்சரிய வந்தனம் ரிக்ஷ வந்தனம் கங்கா வந்தனம். யாவையும் செய்து எல்லோரும் நலபெற ஐயம் சீட்டியில் விழுபட்டு மூலம், யாவையும் செய்து எல்லோரும் நலபெற ஐயம் சீட்டியில் விழுபட்டு மூலம், ஓ பூஜை செய்திட வேண்டும் நா, எங்கு மங்கள பொங்கிட ஓ பூஜை செய்திட வேண்டும் நா, செய்திட வேண்டும் நா. ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது இந்த தலைமுறையை சேர்ந்த நாம் இதையெல்லாம் பின்பற்றி நலமாய் வாழ்ந்து வர சந்ததிக்கு வழிகாட்டியாய் இருப்போம். அப்படியே இருப்போம். வாழியவே பல்லாண்டு